குருப்யோ நமக. ஏழாவது அத்தியாயம் மூன்றாவது ஸ்லோகம். மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபிசித்தானாம் கஷ்சின்மாம் வேதி தத்வதஹ. சென்ற இரண்டு ஸ்லோகங்களில் பகவான் தான் ஈஸ்வர ஞானத்தை உபதேசிக்கப் போகிறேன் என்ற உறுதிமொழியையும், எப்படிப்பட்டவனாக அதை கேட்க வேண்டும் என்ற தகுதிகளையும், பிறகு அந்த ஞானத்தின் தன்மையையும் கூறினார். எந்த ஞானத்தை அறிவதால் அனைத்து ஞானமும் அறியப்படுகிறதோ அந்த ஞானத்தை தருகிறேன் என்று கூறினார். இனி இந்த ஸ்லோகத்தில் அந்த ஞானத்தின் பெருமையை கூறுகின்றார். ஈஸ்வர ஞான மகிமா. அதுவும் எப்படி மகிமையை கூறுகிறார் என்றால், இந்த ஞானம் மிகவும் துர்லபம், அரிது, ரேர் என்று கூறி அதன் மூலம் இந்த ஞானத்தின் பெருமையை விளக்குகின்றார். இந்த ஞானத்தை அடைய முயற்சி செய்பவர்கள் மிக மிக அரிது, பிறகு முயற்சி செய்பவர்களிலும் அந்த ஞானத்தை அடைபவர்கள் மிக மிக குறைவு என்று கூறுகின்றார். பகவான் நம்மை டிஸ்கரேஜ் செய்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஞானம் மிகவும் அரிது, ஆகவே அதிக முயற்சி தேவை, அதிக கவனம் தேவை என்பதை சுட்டிக்காட்டவே இவ்விதம் பேசுகிறார். இனி ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். முதல்வரி, மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே. சகஸ்ரேஷு, ஆயிரக்கணக்கான மனுஷ்யானாம் மனிதர்களுள், ஆயிரக்கணக்கான மனிதர்களுள், இங்கு நூறு ஆயிரம் என்பதில் தாற்பயமில்லை, அதிகமான மனிதர்களுக்குள் கஷ்சித், யாரோ ஒரு சிலர்தான், யததி, முயற்சி செய்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவர்தான் முயற்சி செய்கிறார். எதற்கு முயற்சி செய்கிறார்கள்? சித்தையே, மோக்ஷத்திற்கு. அந்த மோக்ஷம் எப்படி அடையப்படுகிறது? ஆத்ம ஞானத்தால் அல்லது ஈஸ்வர ஞானத்தால் அடையப்படுகிறது. ஆகவே முதல்வரியின் சாரம், ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒரு சிலர்தான் ஆத்ம ஞானத்திற்கு முயற்சி செய்கிறார்கள். இனி இரண்டாவது வரிக்கு சென்றால், யததாம் அபி சித்தானாம் கஷ்சித் மாம் வேதி தத்வதக. யததாம் அபி, அவ்விதம் முயற்சி செய்கின்ற சித்தானாம், அந்த ஞானத்திற்கு தவத்தில் ஈடுபடுபவர்கள், அவ்விதம் முயற்சி செய்யும் தபஸ்விகளுக்குள் கஷ்சித், யாரோ ஒருவர்தான், மாம், என்னை, வேத்தி, அறிகிறார்கள். அவ்விதம் முயற்சி செய்யும் தபஸ்விகளுள் யாரோ ஒருவர்தான் என்னை, அதாவது ஈஸ்வரனாகிய என்னை, வேத்தி, அறிகிறார்கள். எப்படி அறிகிறார்கள்? தத்வதக, உண்மையில் அறிகிறார்கள் அல்லது முழுமையாக அறிகிறார்கள், என் தத்துவத்தை அறிகிறார்கள். இனி ஸ்லோகத்தின் சாரத்தை பார்த்தால், ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவர்தான் ஆத்ம ஞானத்தை அடைய முயற்சி செய்கிறார்கள். அவ்விதம் முயற்சி செய்யும் தபஸ்விகளுள் யாரோ ஒருவர்தான் ஈஸ்வரனான என்னை முழுமையாக சரியாக அறிகிறார்கள். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து சில ஸ்லோகங்களில் ஈஸ்வர ஸ்வரூபத்தை பகவான் விளக்குகின்றார். அதை அடுத்த பகுதியில் துவங்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.